எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ராசி கும்பம் லக்னம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே சந்திரன் கும்பத்திலே இருந்தால் நீங்கள் கும்பராசி. சந்திரன் கும்பத்திலே யாருக்கெல்லாம் பிறவி ஜாதகத்திலே இருக்கிறதோ அவர்களுக்கு பொருந்தி வரும்படியாக இந்த பொது பலன்களை குரோதி வருஷத்திய ஆனி ஆடி மாதங்களிலே வரக்கூடிய ஜூலை 1 முதல் 31 தேதிகளுக்கான கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றிய இந்த பதிவிலே உங்களுக்கு தருகின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ராசியிலே ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று வக்கரம் பெற்றும் இருக்கிறார். இந்த மாதம் முழுக்க சனி பகவான் வக்கரம் பெற்ற நிலையிலே தான் இருப்பார். சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அருள் உங்களுக்கு உண்டு. ஏழரை சனி காலத்தில் ஜென்மச்சனி காலம் என்றாலும் கூட இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு விரயங்களை ஏதும் தந்து விடுவாரா என்றால் நிச்சயம் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வக்கரம் பெறக்கூடியவர் மகர ராசிக்கு போக போவதில்லை, அதாவது 12 இடத்திற்கு நிச்சயமாக செல்வதற்கான வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கூட ஜோதிட விதிகளின் அடிப்படையில் விரய சனி போன்ற பலனை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக எந்த விரயமும் உங்களுடைய பேச்சின் காரணமாக வராமல், உங்களுடைய செயல் நடத்தையின் காரணமாக வராமல், நன்னடத்தை நெறியோடு இருக்கும்போது விரயம் வருவதற்கான வாய்ப்பில்லை. இரண்டாம் இடத்திலே ராகு இருக்கிறார். இந்த இரண்டாம் இடத்து ராகு என்ன செய்வார் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். மூன்றாம் இடத்திலே மாத துவக்கத்தில் உங்களுக்கு சந்திர மங்கள யோகம் என்பது அமைந்திருக்கிறது. இந்த சந்திர மங்கள யோகம் என்பது குறிப்பாக ஜூலை மாதத்தில் அதன் பின்பு குருமங்கள யோகமாக மாறும். இந்த சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் இவையெல்லாம் உங்களுக்கு 9 மற்றும் 10 பாக்யஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் ஆக தர்ம கர்மாதிபதிகளாக இருக்கக்கூடிய நிலையிலே இது அமைவது. அதனால் அங்கு ஏற்படக்கூடிய மாற்றம் தடுமாற்றங்களிலே சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நான்காம் இடத்திலே குரு பகவான் மாத துவக்கத்திலே தனியாக இருப்பார். ஆகையினாலே உங்களுடைய சுகங்களை சற்று குறைத்து கொண்டு உழைக்க வேண்டும். அப்போது வெற்றி என்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய செயல்களின் மூலமாக நல்ல ஒரு வெற்றியை விரயமானாலும் சுப விரயமாக தருவார். ஆகையினாலே உங்களுக்கு பரிகாரம் என்று சொல்ல வேண்டுமென்றால் கையில் இருக்கக்கூடிய பணம் காசு எதுவானாலும் தேவையற்ற வீண் ஆடம்பர பொருளை, போட்டி பொறாமைக்காக அடுத்தவர் ஆடம்பர கார் வைத்திருக்கிறார் என்றால் அவர் எப்படி வாங்கினாரோ, எதற்காக வாங்கினாரோ என்பது நமக்கு தெரியாது. நமக்கு தேவைக்கு அதிகமாக வாகன வசதிகளை ஏற்படுத்துவது ஆடம்பரத்திற்காக, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்கள் மிகப்பெரிய மிடுக்காக நாம் இருக்க வேண்டும் என்று உங்களை சற்று ஏற்றிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதிலிருந்து தவிர்த்திருந்தால்தான் சிறப்பு என்பது இருக்கும். ஐந்தாம் இடத்திலே சுக்கிரனோடு சூரியன் இணைந்து புதனுடைய வீட்டில் இருப்பது குழந்தைகள் விஷயத்தில் சற்று கூடுதல் அக்கறை எச்சரிக்கையோடு இருப்பது. அவர்கள் ஏதேனும் ஆசைப்பட்டு சாப்பிட வாங்கி கேட்டாலும் கூட வாங்கி கொடுத்து விட்டீர்கள் என்றால் அது ஏதேனும் உணவு செரிமான விஷயங்களில் சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது. சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலை, ஆகையினால் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை. கும்பராசி என்பது அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1 முதல் 4, பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை கொண்டது கும்பராசி மண்டலம். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் ஏதோ செய்தோம், ஏதோ வருகிறது, ஏதோ போகிறது என்று இருக்கும். ஆனால் அதை மேம்படுத்த வேண்டும் என்று நினைத்து கையில் இருக்கக்கூடிய பணம், நகை அல்லது சொத்து இவற்றை விற்று ஏமாற்றும் தோல்வி என்று சந்திக்காமல் இருக்க வேண்டிய மாதங்களுள், கவனமாக இருக்க வேண்டிய மாதங்களுள் இந்த மாதமும் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய மாதங்களில் ஒன்று. சச யோகம் என்பது உங்களுக்கு எப்போதுமே இருக்கிறது. சசயோகம் என்றாலே உங்களுடைய நிலையிலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மை, உள்ளூர் சட்டத்திட்டங்களை பின்பற்றியிருந்தால் மட்டுமே சிறப்பு இருக்கும். இல்லை என்றால் ஜென்மச்சனிக்கான பலனை தரக்கூடிய அமைப்பிலே சனி பகவான் இருப்பார். புதன் கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பிலே ஆறாம் இடத்தில் அமைந்து இருப்பது என்பது அஷ்டமாதிபதி.
ஆறாம் இடத்துல இருப்பது என்பது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரும். எதிர்பாராத தன உறவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக திடீரென்று பணம் கீழே கிடைக்காது. ஏதோ இதற்கு முன்பு ஒரு முதலீடு, ஒரு நிலம் வாங்கி வைத்திருக்கிறீர்கள். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு அது ஏதோ சில சொற்ப தொகைக்கு வாங்கினீர்கள். அது எதற்கும் ஆகாது என்று நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். அது பற்றி கவலைப்படாமல் அதை சென்று பார்க்கவும் பார்க்காமல் இருந்திருக்கலாம். அது போன்ற நிலைகளிலிருந்து இப்போது ஒரு மிகப்பெரிய தன லாபம் வருவதற்கான வாய்ப்பு ஒன்று. மற்றொன்று, நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய நுட்பமாக மதிநுட்பத்தோடு செய்யக்கூடிய விஷயத்தில் வெற்றி என்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையினால் இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு பல விஷயங்களில் எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். முயற்சிகளிலே தீவிரம் என்பது இருக்க வேண்டும். ஆனால் அந்த தீவிரம் என்பது அக்ரஷன், அதாவது ஒரு ஆக்ரோஷமான போக்கு, முரட்டுத்தனம் என்பது அதில் இருக்கக்கூடாது. இனிமையாக எதையும் கையாளும் போது வெற்றி என்பது இருக்கும். கடந்த ஜனவரி 17 2023 முதலேயே உங்களுக்கு ஜென்மச்சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில சற்று விரயங்கள் ஏதேனும் தருவதாக இருந்தாலும் கூட அது சுப விரயமாகவே இருக்கும். உங்களுக்கு புதிய வீடு வாங்குதல், புதிய வாகனம் வாங்குவது, அல்லது வங்கியில எஃப்டி போடுவது, கையில பணம் இருக்காது, 10 ஆண்டு காலத்திற்கு எஃப்டி போட்டு விடுங்கள், பணம் இருந்தால் அது ஒரு விரயம் என்று இப்போது இருக்கும். ஆனால் வருங்காலத்திற்கு வைப்பு நிதியாக அது இருக்கும். இல்லத்திலே நீண்ட நெடிய நாட்களாக தடைபட்டிருந்த சுபகாரியத்தை நடத்துவதன் மூலமாக செலவு, அது சுப செலவு, அதை நடத்தலாம். வங்கியில் கடன் வாங்கி கட்டாமல் அதனால் சில சிக்கல் இருக்கிறது என்றால் அதை அடைப்பது என்பது இந்த காலத்திலே அது ஒரு சுப விரயம். அதன் மூலமாக இதை அடைத்து வேறொன்று புதிய கடனை நல்ல விஷயத்திற்காக வாங்க முடியும். வீடு கட்டி கொண்டிருக்கிறீர்கள், தடைபட்டிருக்கிறது என்றால் அதை கட்டலாம். ஆனால் குடிபோவதற்கு ஆகஸ்ட் 18 மேல் ஒரு தேதியை நிர்ணயம் செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய இல்லத்திலே தடைபட்டிருந்த திருமணம், சீமந்தம், குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இருந்தால்தானே சீமந்தம் எல்லாம் இருக்கும். அதன் காரணமாக தடைபட்டிருக்கக்கூடிய விஷயங்களிலே இப்போது ஒரு வெற்றியை காண்பதற்கான முயற்சி, கூடுதல் முயற்சி, கூடுதல் உழைப்பு. இந்த வக்கர சனி காலத்திலே 3ஆம் இடத்திலே செவ்வாய், அதன் பின்பு ஜூலை 12 4ஆம் இடத்திற்கு சென்று அங்கு குடிகொண்டு இருக்கக்கூடிய குருவோடு குருமங்கள யோகம், அந்த குருமங்கள யோகத்தின் மூலமாக அந்த பார்வை பலம் என்பது உங்களுடைய 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த அற்புதம் என்பது நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், பெரும்பாலும் ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றால் அதில் ஒரு தீர்வு காண வேண்டும் என நினைத்தால் இந்த குருமங்கலம் இருக்கக்கூடிய காலத்தில் ஏதேனும் முயற்சி செய்து சட்டத்திற்கு உட்பட்டு அவற்றை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்றால் அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன், சூரியன், இந்த இணைவு என்பது இருக்கும். உங்களுக்கு சுக்கிரன், புதன், சூரியன், சுக்கிரன் புதன் இணைவு சூரியனோடு 6ஆம் இடத்துல என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த மாதம் என்று சொல்லலாம். மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சட்ட சிக்கல், பிரச்சனை, கடன், வம்பு, வழக்கு இவற்றிலிருந்து வெளிவருவதற்கு சுபத்துவமான முயற்சிகளை எடுக்கும்போது வெற்றியும், அல்லது எப்படியாவது சூழ்ச்சியின் மூலமாக வெற்றி பெற்றுவிடலாம் என்று முயற்சி செய்யும்போது மிகப்பெரிய தோல்வியும் தரக்கூடிய கிரக நிலைகளாக அமையும். இதேபோல் உங்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் வெற்றி வேண்டுமென்றால் சற்று தர்மத்தின்படி தெய்வ நம்பிக்கையோடு உழைக்கும் போது கும்பராசி நண்பர்களுக்கு வெற்றிக்கு தடையே இல்லை என்பது போன்று தான் இந்த மாதம் முழுக்க அமைகிறது. அது மட்டுமல்ல, மாத கடைசியில குருமங்கலம், சந்திரமங்கல யோகம் எல்லாம் கலந்தது போன்ற இந்த, அதாவது ஒரு அற்புதமாக, எப்படி ஒரு உணவு மிகப்பெரிய விருந்திலே கலந்து கொள்ளும் போது டெசர்ட் என்று சொல்வார்கள், அந்த இனிப்பு, அந்த குளிர்ந்த நிலையிலே தரக்கூடிய அந்த ஐஸ்கிரீம், இவையெல்லாம் சேர்த்து ஒன்று சிறப்பாக இருக்கிறோம். அதுபோன்று உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலே ஜூலை மாதத்தினுடைய கடைசியில் ஏற்படக்கூடிய இந்த அற்புத யோகம் என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களோடு பணிபுரிபவர்கள், இவர்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ நிலை, உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக ஏதோ ஒரு தன லாபம் வருவதற்கு, லக்ஷ்மி கடாட்சம் வருவதற்கான வாய்ப்பு என்பது மாத கடைசியிலே அமைகிறது.
இல்லத்தரசிகளாக பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு குழந்தை வரம் நீண்ட நெடிய நாட்களாக திருமணமாகி தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்றால், நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே அது முதல் வாரத்திலே எடுக்கக்கூடிய முயற்சி என்பது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னவென்றால், அந்த முதல் வாரம் ஜூலை மாதத்திலே முதல் வாரத்திலே பரணி நட்சத்திரத்திலே செவ்வாய் சென்று கொண்டிருப்பார். பரணி அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும் போது குழந்தை வரத்திற்கான அற்புதமான ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். குழந்தை பாக்கியம் அல்லது பெண்களுக்கான பிரச்சனைகள் இருந்தால் தீர்வதற்கான தீர்வு காணக்கூடிய மருத்துவ முறைகளை யோசித்து ஆராய்ந்தால் அப்போது சரியான மருத்துவம் என்பதும் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது பெண்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பெண்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நகை ஆபரணம் சேர்வதற்கான வாய்ப்பு, கையிலே இருக்கக்கூடிய பணத்தை நகை நட்டாக மாற்றி வைத்துக் கொள்வதற்கு, அழகு பார்ப்பதற்கு, அதன் மூலமாக ஆதாயம் அடைவதற்கு அற்புதம் இருக்கிறது. இருக்கும் வேலையை விட்டு இல்லாத வேலை தேடி அலையக்கூடாது. இருக்கிற வேலையை சரியாக செய்ய வேண்டும். இருக்கிற வேலையில நல்ல பெயர் எடுக்க வேண்டும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதே போல் திருமணம் ஆனவர்கள், அதிலும் அண்மையிலே திருமணமான கும்பராசி அன்பர்களே, ஏதேனும் ஒரு மனதிலே நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று ஒருவரோடு ஒருவர் முட்டி மோதி கொள்ளக்கூடாது. அப்படி ஒருவேளை இந்த காலகட்டத்தில் பிரிந்தால் நீங்கள் பிரியக்கூடிய எதிர்பாலினத்தவர் தவறான வழிகளிலே தவறான புதிய ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை தந்துவிடக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கிறது. ஆகையினாலே சண்டை சச்சரவு என்றாலும் கூட காலையில் சண்டை மாலையில் ஆறுதல் என்று இருப்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆணவ போக்கோ அகங்கார போக்கோ கணவன் மனைவிக்குள்ளே நான் நீ என்ற விட்டு கொடுக்காமல் ஒருவரை ஒருவர் இழுத்து கொண்டிருந்தால் அங்கு விரிசல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர, விரிசல் வந்தால் விரிசலுக்கு நடுவிலே வேறொருவர் வந்துவிடுவதற்கான வாய்ப்பை காட்டக்கூடிய கிரக நிலைகள். இந்த காலத்திலே தம்பதியர் பிரியக்கூடாது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆடி மாதம் தானே, புதிய திருமணம் என்றாலே பிரித்து வைப்பார்கள் என்றால் அது சம்பிரதாயம், அது வேறு. பிரிந்தாலும் இப்போது பிரிந்தது போல் இருக்காது. செல்போனில தொடர்பு கொண்டிருப்பார்கள். நிமிடத்துக்கு ஒரு முறை தொடர்பு கொண்டு பேசிக் கொள்ளலாம். வீடியோ போன் என்று பல விஷயம் இருக்கிறது. ஆக அது சம்பிரதாயப்படி பிரிவு என்றாலும் கூட இணைந்தே இருக்கக்கூடியதாக இருக்கும். எனது அன்பு கும்பராசி நேயர்களே, திருமண வாய்ப்பு சற்று குறைந்து காணப்படும். புதிதாக திருமணமாக வேண்டும் என்று முயற்சி செய்தால் அந்த திருமண வாய்ப்பு இந்த ஜூலை மாதத்திலே 16 முதல் 20 தேதி வரை சற்று வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் ட்ரை முயற்சி செய்து பாருங்கள். பூர்வ ஜென்ம பாக்கியத்தின் அடிப்படையிலே அரசு பணி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பது இருக்க வேண்டும். அது நீங்கள் செய்ததோ, உங்களுடைய தாய் தந்தையோ அல்லது உங்களுடைய உறவினர் செய்த பூர்வபுண்ணியங்கள் கூட அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். அப்படி வந்தால் அதை அடுத்த ஏழரை சனி காலத்தில் தவறிவிடக்கூடிய வாய்ப்பு என்பது ஒன்று ஏற்படும். அப்படி தவறிவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் நெறி தவறாமல், நேர்மை தவறாமல் நடக்க வேண்டும். 50 வயதை கடந்த நபர்களுக்கு இருக்கும் வேலையிலே ஏதேனும் தவறு செய்து அந்த வேலையை இழக்கும் அபாயம் என்பது ஏற்படக்கூடிய மாதம். ஆகையினாலே கவனமாக இருங்கள். மாணவர்களாக இருக்கும்போது உங்களுடைய நோக்கம் முழுக்க கல்வியிலே இருக்க வேண்டும். சிந்தை சற்று தடுமாறினால் ஏதேனும் சில விஷயத்தை சாப்பிட்டு பார்க்கலாம் அல்லது ஊர் சுற்றி பார்க்கலாம் என நினைத்தால் கல்வியிலே சில இடைஞ்சல்கள் வரும். ஆகையினால் பெற்றோர், பெரியோர், ஆசிரியர் பேச்சை கேட்டு நடப்பது சிறப்பாக இருக்கும். 1 முதல் 15 தேதி ஜூலை மாதத்திலே கல்விக்காக வெற்றிகள் அற்புதமாக உங்களுக்கு குவியும். அதன் பின்பு சற்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று தொய்வு என்பது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன என்று நீங்களே முடிவு செய்து ஒரு வெற்றியை பெறுவதற்காக மாதத்தினுடைய முதல் பாதி, அதாவது ஆனி மாதம், குரோதி வருட ஆனி மாதம் என்பது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வழியை காட்டக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் ஒன்று படிப்பு என்றால் அந்த புதிய படிப்பின் மூலமாக வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் காண முடியும். அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருப்பவர்கள் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி சிறப்பு கவனத்தை செலுத்தி வரக்கூடிய எந்த வாய்ப்பையுமே தவற விடாமல் முயற்சி செய்யும் போது வெற்றி என்பது 100% இருக்கும். குடும்ப நிகழ்வுகள், அதாவது வீட்டிற்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியிலே சொல்லாமல் வீட்டிற்குள்ளேயே வைத்துக் கொள்வது, வீட்டிற்குள்ளேயே நீங்களே சமாதானப்படுத்தி அதற்கான தீர்வு காண்பது வெற்றியை தரும்.
காதல் பொறுத்தவரை காதல் என்றாலும் கூட மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கிடைத்துவிடுவதற்கான வாய்ப்பில்லை. ஒருவரோடு ஒருவர் திருமணமானவராக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கான திருமணத்தை நோக்கிய காதலாக இருந்தாலும் சரி, ஒருவரோடு ஒருவர் சண்டை அல்லது வீண் பேச்சு தகராறில் ஈடுபட்டால் அங்கு நிலைமை சற்று கவலையை தரக்கூடியதாக, பிரிவு ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் வாழ்க்கையிலே காதலர்கள் என்றால் அது திருமணமான பின்பு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய காதல் என்றாலும் அதில் மோதல் இருக்கக்கூடாது, முதலையே சொல்லிவிட்டேன். உடல்நலத்தை பொறுத்தவரை சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போது டிசிப்ளின்டாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் சற்று சிதறினாலும் கூட உடனடியாக அதற்கு கைமேல் தண்டனையை தரக்கூடியவர் தான், நீதிமான் தான் இந்த சனி பகவான். அது மட்டுமில்லாமல் சனி பகவான் பார்வை செய்யக்கூடிய இடம், அதை பற்றி மிக விரிவாக சொன்னால் நீங்கள் சற்று பயப்படக்கூட கூடும். ஏனென்றால் சனி பகவான் பார்வை செய்யக்கூடிய அந்த மேஷராசி மண்டலத்தில் பரணி நட்சத்திரத்தை பார்க்கிறார். பரணி நட்சத்திரத்தை பார்ப்பது என்பது இமீடியட் பனிஷ்மெண்ட், அது யமனினுடைய நட்சத்திரம். ஆகையினால் தேவையற்ற விஷயங்களுக்கு ஆளாகாதீர்கள், மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளானால் தெய்வ நம்பிக்கையோடு உங்களுடைய உற்றார் உறவினரோடு கலந்து ஆலோசித்து உடனடியாக அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வாருங்கள். ஏழரை சனி காலம், ஜென்மச்சனி காலம், சனி வக்கரம் பெற்றிருக்கிறார். இந்த காலத்திலே ஏதேனும் மன அழுத்தம் வரவில்லை என்றால்தான் வருத்தம், வரவில்லை என்றால் வருத்தப்படாமல் இருக்கலாம், வந்துவிட்டாலும் வருத்தப்படாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய மன தைரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு இது எப்போதுமே உண்டு. கும்பராசிக்காரர்களை சனி பகவான் ஏதுமே செய்ய மாட்டார், மூல திரிகோணம் ஆட்சி வீடு என்று சொல்வது சரிதான். அது எதையுமே சரியாக செய்பவர்களை சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டான், நூற்றுக்கு நூறு மதிப்பெண் போட்டுவிட்டு சும்மா இருந்து விடுவான். ஆனால் இந்த மனித பிறவி எடுத்தது கர்ம வினை பயனை ஏதோ ஒரு வகையிலே கழிக்கத்தான் என்று நம்முடைய பூர்வீக முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் ஏதோ செய்த தவறு இருக்கிறது, அல்லது இந்த ஜென்மத்திலே செய்த தவறுகள் ஏதேனும் ஒன்றுண்டு இருக்கலாம், அவற்றை புரிந்து களைந்தெடுத்துவிட்டு பிற்கால வாழ்க்கையிலே சீர் செய்வதற்காகத்தான் சனி பகவானுடைய சிறு சிறு சோதனைகள் எல்லாம் இருக்கும். ஆகையினாலே மன உளைச்சலை கண்டு கவலைப்படாதீர்கள். கவனம் எதிலே வேண்டும், மாதத்தின் நடுப்பகுதியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக மன அழுத்தம் ஏற்படலாம், இதனால் மன கவலையோடு இருக்கிறேன் என்று தீய பழக்கம் அல்லது தீய ஒரு சிந்தனை இவையெல்லாம் கூடாது. தெய்வ பக்தி, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுடைய உற்றார் உறவினரோடு உங்களுடைய கவலைகளை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளேயே பகிர்ந்து ஏதேனும் ஒரு தெய்வ தலங்களுக்கு சென்று வந்து இறை வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு, சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமைகளிலே அதிகாலையில் சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது, இவையெல்லாம் சிறப்பை தரும். பயணங்கள் முடிந்தால் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வருவதோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்காக வேண்டி ஆலயங்களுக்கு சென்று வருவதோ சிறப்பு. ஆனால் பயணங்களிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற முறையிலே வாகனத்தை ஓட்டுவதோ, சட்டத்திற்கு புறம்பாக வாகனங்களை ஓட்டுவதோ தவிர்ப்பது நல்லது. 16 ஜூலை 16 முதல் 20 வரை திருமணம், காதல் போன்ற விஷயங்களுக்கான முயற்சிகள் ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். குழந்தை வரம் நிச்சயமாக 16, அதாவது ஜூலை 16 வரை குழந்தைக்கான முயற்சி, அது இயற்கை அல்லது ஏதேனும் செயற்கை கருத்தரிப்பு என்றாலும் கூட அதற்கான வெற்றியை காண்பதற்கான வழிகள் அதிகமாக இருக்கக்கூடிய, அனுகூல அதிகமாக காட்டக்கூடிய ஜூலை மாதமாக இது அமைகிறது. உடல் நலத்திலே சிறப்பு கவனம் தேவை. ஜூலை மாதம் 11 மாலை 7:49 PM முதல் ஜூலை 14 8:43 AM காலை வரை சந்திராஷ்டம். ஆகினாலே கவனமாக இருக்க வேண்டிய தேதிகள் என்றால் ஜூலை 3, 4, 11, 12, 13, 21, 22, 30. பரிகாரம், கோபத்தை முதலிலே குறைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிடிவாத போக்கிலிருந்து வெளிவாருங்கள். மனநிலையை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். பணிவாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தார் உங்களை ஏதேனும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லி ஏற்றிவிட்டாலும் கூட அந்த உண்மை நிலை நேர்மையிலிருந்து வழுவாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை பின்பற்றி நடங்கள். உடல் நலத்திற்காக முழு கட்டுப்பாடு டிசிப்ளினோடு இருங்கள்.
பிடித்த அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ குல தெய்வ கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இதனோடு கூட தினம் அதிகாலையிலே விநாயகர் வழிபாடு, மாலை வேளையிலே உங்களுடைய உடல் தூய்மை உள்ள தூய்மையோடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய வெற்றிகளை கும்பராசி அன்பர்களுக்கு தரும். எனது அன்பு கும்பராசி நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.